வெல்கம் டு சிக்கந்தர் ஸ்டோர்ஸ். இன்றைக்கி நம்ம எல்லாமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டச் ஓவனை பற்றியே பார்க்க போகிறோம். டச் ஓவனுடைய ஃபுல் வியூஸ் அண்ட் அதனுடைய சைஸு, வெயிட்டு, அதனோட ரேட்டு எல்லாமே பார்ப்போம். அதுபோக வந்து புதுசு புதுசாக நிறையா டச் ஓவனுடைய மாடல்ஸ் வெரைட்டிஸ் வந்துருக்கு. அப்புறம் புதுசாக ரெண்டுடைய புது ப்ராடக்டுடைய டீட்டெயில் வந்திருக்கு. எல்லா கஸ்டமர்ஸும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்முடைய வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் டைம் தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். உங்களுடைய ஆதரவுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம நிறையா பொருட்களை வந்து பெருக்கிக்கிட்டே இருக்கோம். மேக்ஸிமம் நம்ம நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வாட்ஸ்அப் கேட்லாக்லேயே அனுப்பிடுவோம். நீங்கள் அதில் என்னென்ன ஐட்டம், என்னென்ன சைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக பில் போட்டு அனுப்பிடுவோம். அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவோம், நீங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியரில் அனுப்பிடுவோம். டைரெக்டாக வந்து வாங்குகிற கஸ்டமர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து மணி பேமெண்ட் மட்டும்தான் இங்கே ஒன்லி அலோவ் ஆகுது, அலோவ் பண்ணுறோம். காரணம் என்னென்னா சில சமயங்களில் நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால வந்து அந்த பேமெண்ட் வந்து கொஞ்சம் லாக் ஆகுறதுனால வர்றவங்க மேக்ஸிமம் வந்து கேஷ் பேமெண்ட் பண்ணுங்கள். கார்டோ ஸ்வைப் பண்ணுற கார்டு மிஷின் கிடையாது. கூகுள் பேலாம் கொஞ்சம் சில சமயங்களில் ப்ராப்ளம் வரனால கவுண்டர் சேல்ஸ் வந்து பணம் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது பேமெண்ட் பண்ணோடனே ஒரு 2 or 3 days உங்களுக்கு நாங்கள் கொரியர் அனுப்பிடுவோம். சிஓடி ஆப்ஷன்ஸ் கிடையாது. கொரியர் வந்து இந்த சமயத்தை நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இந்த கொரோனா சுச்சுவேஷன்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா பொருளையுமே நம்ம கம்மி பண்ணி கொடுக்கணுங்கிற நிலமையில தான் நம்ம இருக்கோம். காரணம் வந்து கஷ்டமான இந்த சுச்சுவேஷனில் வந்து விலையை ஏற்றக்கூடாதுன்ற ஒரு இதில் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு தள்ளிக்கிட்டே போகிறோம். காரணம் இப்போ வந்து உள்ள சுச்சுவேஷனில் வந்து இரும்புடைய விலை அதிகமாக கூடியிருக்கிறது. அதிகம்னா அநியாயத்துக்கு கூடியிருக்கு. உதாரணமாக 45 ரூபாய்க்கு வாங்கின இரும்புடைய விலை இன்றைக்கி கிலோ 75 ரூபாய்க்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதாவது 100%-80% ரேட் கூடியிருக்கு. இருந்தாலும் நம்ம ரேட்டு கஸ்டமர் கூட்டக்கூடாதுன்னு சொல்லி 2.5 வருஷமாக பழைய ரேட்லேயே நம்ம போய்கிட்டு இருக்கோம். இனிமேல் வந்து நம்ம அந்த பழைய ரேட்டில் போட முடியாத சுச்சுவேஷன் நம்ம போயிட்டோம். காரணம் என்னென்னா இனிமேல் நம்ம அந்த ரேட்டு போனோம்னா அது லாஸ்ட்டில் கொடுக்குற மாதிரி வந்துடும். இப்போயே வந்து எங்களுக்கு ரொம்ப டைட்டான சுச்சுவேஷனில் போகுது. அதனால் கஸ்டமர் வந்து இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வந்து விலை ஏற்றத்தில் தான் வரும். இப்போ இதுவரைக்கும் இப்போ கஸ்டமர் இந்த சுச்சுவேஷனில் வாங்குறது அவங்களுக்கு அதிகமான லாபம். காரணம் என்னென்னா இப்போ பழைய ஸ்டாக்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் நாங்கள் பழைய ரேட்டு கொடுப்போம். இனிமேல் நம்ம பழைய ரேட்டு கொடுக்க முடியாது. அதனுடைய டீட்டெயில் சொல்லிக்கோ. இனிமேல் இரும்புடைய விலை குறைந்தால் பழைய ரேட்டு கொடுக்கலாம். மேலும் மேலும் கஸ்டமர்ஸ் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் ஆதரவு கொடுத்த எல்லா கஸ்டமரும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே எல்லாமே டச் ஓவனை பற்றியே நம்ம எல்லாம் பார்ப்போம். முதல்ல டச் ஓவனுங்கிறது 1-2 மாடலாக இருந்துச்சு. இப்போ டச் ஓவன்லேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்திருக்கு, அதை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த சின்ன மினி டச் ஓவன் சொல்லக்கூடிய அந்த மினி டச் ஓவனை பார்ப்போம். இது வந்து கடாயன் லிட்டுன்னு சொல்லுவாங்க. அது வடைச்சட்டி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைண்ட் பண்ணி வலுவலுன்னு நல்லா நான்ஸ்டிக் மாதிரி நல்லா வலுவலுன்னு இருக்கும். ஃபுல் ஃப்ளாட்டு, இண்டக்ஷன்லேயே உட்காந்துக்குறோம், கேஸில் உட்காந்துக்குறோம். அதோடய சைஸுடைய அகலம் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு இருக்கும். 7 இன்ச்சு அகலம் இருக்கும், 2.5 இன்ச்சு டெப்த் இருக்கும். இதனுடைய வெயிட் வந்து லிட்டோட ஒரு 3 கிலோ வெயிட் இருக்கும். குவாலிட்டி வைஸ் இது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும், ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இது 900 ரூபீஸ் வரும். இது வந்து நம்ம வந்து 3 லிட்டர் டச் ஓவன் பற்றி நம்ம பார்ப்போம். இந்த 3 லிட்டர் டச் ஓவன் வந்து நம்ம இங்கே மதுரையிலே நம்ம சொந்தமாக ஊற்றுறது. இது பேக் சைடு நல்லா ஃபுல் கிரைண்டடாக இருக்கும். சைடில் கொஞ்சம் ரஃபாக இருக்கும், ஆனால் கிரைண்டிங் கிடையாது. உள்ளே ஃபுல்லாமே நல்லா கிரைண்டிங் இருக்கும், ஆனால் குவாலிட்டி நல்லா வலுவலுன்னு இருக்கும், ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இதனுடைய ரேட்டு வந்து 1100 ரூபீஸ் வரும். வெயிட்டு வந்து 5 kg இருக்கும், லிட்டோட 5 kg தான் வரும். இதனுடைய அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சு வரைக்கும், 8.5 இன்ச்சு வரும் அகலம். 8.5 இன்ச்சு அகலம் இருக்கும், 4.75 இன்ச்சு அதோடைய ஹைட் இருக்கும். டெப்த்து வந்து 4.75 இன்ச்சு இருக்கும். வந்து இதுவும் 3 லிட்டர் டச் ஓவன் தான். இப்போ இதுவும் புதுசாக போட்டிருக்கோம். கஸ்டமர்ஸ் நிறையா கேட்டாங்க இது 2-in-1 பர்பஸாக கொடுங்க. ஏன்னா ஃபாரின்லாம் நிறையா வந்து 2-in-பர்பஸ் வந்து நிறையா பண்ணுறாங்க. அதனால் 2-in-பர்பஸ் டச் ஓவன். இது வந்து கடாய் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷாலோ கடாய். அந்த கடாயுமே இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம், கேஸ்லேயும் வச்சுக்கலாம், அதனால் ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த டச் ஓவனுடைய அகலம் பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு இருக்கும். அதே மாதிரி அதனுடைய டெப்த்துமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி 4.75 இன்ச்சு அந்த அளவுக்கு டெப்த் இருக்கும். இதனுடைய வெயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா லிட்டோட சேர்ந்தே 4.5 கிலோ வெயிட் இருக்கும். இதனுடைய ரேட்டு வந்து 1100 ரூபீஸ் வரும். இது வந்து சீசன் பண்ணாது. இது நம்ம சீசன் பண்ணால் தனியாக எக்ஸஸ் சார்ஜ் வரும். இதனுடைய அடுத்தது கிரைண்டிங்கும் நம்ம பார்ப்போம். நம்ம அந்த 3 லிட்டர் டச் ஓவன்லேயே கிரைண்ட் பண்ணது பார்ப்போம். அந்த 2-in-1 டச் ஓவன் சொன்னோம்ல, அது வந்து அந்த லிட்டு வந்து நம்ம கடாய், ஷாலோ கடாய மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து உள்ள வெளியில் இன்னர் சைடு கீடு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைண்ட் பண்ணியிருப்பாங்க. வலுவலுன்னு ஸ்டீல் மாதிரி இருக்கும். இது காஸ்டைன்லேயே கிரைண்ட் பண்ணுறது. இதனுடைய லிட்டு பார்த்தீங்கன்னா ஷாலோ கடாய் மாதிரி இல்லை ஓவன் ஸ்கில்லட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மைக்ரோ ஓவன்லேயும் வச்சுக்கலாம், இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம், கேஸ்லேயும் வச்சுக்கலாம். அந்த லிட்டை வந்து டூ இன் ஒன் பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கம்ஃபர்ட்டாக நம்ம அதை மூடியாகவும் மூடிக்கிடலாம். இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா 1400 ருபீஸ் வரும். குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்கும். இது வந்து சில கஸ்டமர்ஸ் நினைக்கிறாங்க இது அலுமினியம் பூசுறதான்னு கேட்குறாங்க. இது அலுமினியம் பூசுறது கிடையாது. காஸ்டைனில் வந்து சாணை பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. காஸ்டைனில் கிரைண்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் ஸ்டீல் மாதிரி வலுவலுப்பாகிடும். இந்த சொரசொரப்பை பூரா எடுத்து ஃபினிஷிங் பக்காவாக பண்ணுறதும் நல்லாயிருக்கும். இதனுடைய 5 லிட்டர் டச் ஓவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1600 ருபீஸ் வரும். நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன அதே 5 லிட்டர் டச் ஓவனில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைண்ட் பண்ணது. இதனுடைய ரேட் வந்து 1300. அடுத்ததாக வந்து இந்த கம்பெனி டச் ஓவன். இது நம்ம ஏற்கனவே நம்ம நிறையா கஸ்டமர்ஸ் கொடுத்தது 3 லிட்டர் கெப்பாசிட்டி தான் அதுவும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கிரைண்டடாக வந்துடும். உள்ளே வெளியே சைடில் பேக்கில் கம்ப்ளீட்டாக எல்லாமே கிரைண்ட் பண்ணி ஆன்ஸ்டிக் மாதிரி வலுவலுன்னு வந்துடும். இதனுடைய அகலம் வந்து 8.5 இன்ச் இருக்கும். அதே மாதிரி இதனுடைய டெப்த்துமே 4.75 இன்ச் இருக்கும். எல்லாமே 3 லிட்டர் கெப்பாசிட்டி தான் நம்ம சொல்கிறது ஃபுல்லாமே. இது லிட்டோடு சேர்ந்து வெயிட் 5 to 5.5 kg வரும். குவாலிட்டி வைஸ் இது பெஸ்ட்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். இதனுடைய ரேட்டு வந்து 2000 ருபீஸ் வரும். ஃபினிஷிங் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஸ்கொயர் டச் ஓவனை பற்றி பார்ப்போம். இது புதுசாப்பா போட்டிருக்குது. மாடல் மாடலாக நிறையா கஸ்டமர்ஸ் கேட்குறதுனால புதுசாப்பா போட்டிருக்கோம். இதனுடைய டச் ஓவன் வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டி இதுவும். இதனுடைய வெயிட்டு வந்து இதுவும் ஒரு 5 kg வெயிட் இருக்கும். லிட்டோடு சேர்ந்து வந்துடும். இதனுடைய அகலம் வந்து 11 இன்ச்சுக்கு 11 இன்ச்சு இருக்கும். இதனுடைய ரேட்டு வந்து 2300 ருபீஸ் வரும். அகலம் வந்து ரெண்டு பக்கெட்டுமே ஸ்கொயர் டைப்பில் வரும். 11 இன்ச்சுக்கு 11 இன்ச்சு. டெப்த்து வந்து 3 இன்ச்சஸ் டெப்த் இருக்கும். இண்டக்ஷன் மைக்ரோ ஓவன் கேஸ் எல்லாத்துக்கும் செட் ஆகிக்கிறோம். இதனுடைய ரேட் 2300 ருபீஸ். நம்ம 5 லிட்டர் டச் ஓவனை பற்றி பார்ப்போம். 5 லிட்டர் டச் ஓவன் வந்து எல்லாமே இப்போ புதுசு புதுசாக போட்டிருக்க மாடல்ஸ் தான். இது ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாமே இன்னர் ஃபுல்லாமே உங்களுக்கு கிரைண்டடு தான். நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருக்கும். இதனுடைய அகலம் 10 இன்ச்சு இருக்கும் அகலம். இதனுடைய டெப்த்து 4.5 இன்ச்சு டெப்த் இருக்கும். இதனுடைய வெயிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 to 7 kg வெயிட் இருக்கும். லிட்டோட நான் சொல்கிற வெயிட்டு 6 to 7 kg லிட்டோட இருக்கும். இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா 1400 ருபீஸ் வரும். இது வந்து இண்டக்ஷன் கேஸு எல்லா அடுப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வாஷ் பண்ணிட்டு ஆனியன் ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அந்த 5 லிட்டர் டச் ஓவன்லேயே 1 மாடலு. அந்த லிட்டில் வந்து காஸ்டின்லேயே அந்த ஹேண்டில் வந்துடும். இது வந்து இது அதே சைஸ் தான் வரும். ஒரு 10 இன்ச்சு 10.5 இன்ச் வரைக்கும் அந்த அகலம் இருக்கும். 4.5 இன்ச்சு டெப்த் இருக்கும். இது லிட்டோட சேர்ந்து ஒரு 6 கிலோ வெயிட் வரும். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 1300 ருபீஸ் வரும். இது வந்து கிரைண்ட் பண்ணாது, சீசன் பண்ணாது. 1300 ருபீஸ் அது. இதில் சீசனிங் கிரைண்டிங் தனியாக இருக்கும். அதையும் நம்ம காமிச்சுக்கிறோம். இது வந்து 5 லிட்டர் டச் ஓவனு. நம்ம ஏற்கனவே கொடுத்தது தான் 1900 கொடுத்தது. இப்போ அந்த ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ காம்படிஷன் அந்த லிட்டுடைய வெயிட்டை கொஞ்சம் குறைச்சி அந்த ரேட்டை கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அதோடய ரேட் வந்து 1550. இதனுடைய அகலம் பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சு அகலம் இருக்கும். அதோடைய டெப்த்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 இன்ச்சு டெப்த் இருக்கும். 10.5 இன்ச்சஸ் வித்து 4.5 இன்ச்சஸ் ஹைட்டு அந்த டெப்த் இருக்கும். வந்து நம்ம அந்த டச் ஓவன் வீடியோவோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து அடுத்து என்னென்னா நம்ம புதுசாக வந்து புதுசாக ஸ்கொயர் தோசை தவா, அதாவது ஸ்கொயர் வந்து ஊத்தப்பம் சப்பாத்தி ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் எல்லா யூஸுக்கு ஆகக்கூடிய ஆம்லெட் ஆஃப் ஆயில் இது எல்லாமே யூஸ் ஆகக்கூடிய வகையில் ஸ்கொயரில் தவா ஒன்று போட்டுருக்கோம். நிறையா கஸ்டமர்ஸ் ரொம்ப நாளாக கேட்டது, அதாவது எங்களுக்கு காஸ்டைனில் ஸ்கொயர் தவா போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கொயர் தவா இது வரைக்கும் இங்கே யாருமே நம்ம ரெடி பண்ணவே இல்லை. அதனால் கஸ்டமருடைய வேண்டுகோளுக்கு ஏற்று அவங்களுக்காண்டி புதுசாக நம்ம ஸ்கொயரில் தவா ஒன்று போட்டோம். இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சு இருக்கும். ஸ்கொயரில் வரும் 10.5 இன்ச்சு இருக்கும். இதுவும் 10.5 இன்ச்சு கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் வரும். இதனோட வெயிட் பார்த்திங்கன்னா 3.3 kg வெயிட் இருக்கும். கொஞ்சம் வெயிட் முன்ன பின்ன வரும். அதே இது இந்த தவா போடும்போது நம்மளுக்கு அதே இது ரிவர்சபிளாக கிரில் பேனும் நம்ம போட்டோம். இந்த கிரில் ஐட்டம் எப்படின்னா இதில் பன்னீர் டிக்கா பண்ணிக்கலாம், ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம மசாலா தடவி அதில் கிரில் பண்ணிக்கலாம், பார்பிக்யூ பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே கொடுத்த கிரில் பேன் மாதிரி இதிலே நம்ம கிரில் பேன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு விசேஷம் என்னென்னா இது 2 இன் 1 பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம புதுசாக நம்ம மேனுஃபேக்சரிங்கில் போட்டது. நிறையா கஸ்டமருடைய ஒரு வேண்டுகோளுக்கு ஏற்று நம்ம போட்டோம். இதனுடைய ரேட் வந்து சீசன் பண்ணது 700. இது ஒன்லி ப்ரீ சீசன்ட்டு 700 ருபீஸ் தான். இது வந்து 2 இன் பர்பஸாக வரும். இது வந்து ஒரு ஜென்யூனாக ஒன்று என்ன சொல்லணும்னா இது அடுப்பில் ஹீட் பண்ணும் போது தோசை வந்து நல்லா வராது. அதை நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், தோசை வந்து அவ்வளவு நல்லா வராது.
இதில் ஃபிஷ் ஃப்ரை நல்லா வரும், வேறு ஃப்ரை பண்ணுற ஐட்டம் ஊத்தப்பம் நல்லா வரும், சப்பாத்தி நல்லா வரும், ஆம்லேட் ஆஃப் ஆயில் நல்லா வரும். ஒரு பேப்பர் ரோஸ்ட்டு தோசை தவிர இதில் வந்து சுமாராக தான் வரும், ஏன்னா அந்த கேஸுடைய பர்னர் இதில் படும்போது தோசை வந்து சுமாராக தான் வரும். மற்றபடி குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம இண்டக்ஷனுக்கு எடுக்காது, ஏன்னா என்னுடைய இது நம்ம கொஞ்சம் தூக்க வேலை ஆகும்போது இண்டக்ஷன் டைரெக்டாக சப்போர்ட் ஆகாது. இது வந்து கேஸ் அடுப்புக்கு சூப்பராக உப்பாகும்.